ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கிச்சா சார், டிரெக்டர் சார் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கிச்சா சார் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த இந்த ஆங்கிள் நல்லா இருக்காது, அந்த ஆங்கிள் நல்லா இருக்காது அப்படி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால நல்லா ஈஸியாக கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நல்லா பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து ஒரு வில்லேஜ் கேரக்டர், இதில் இசைப்பிரியா சொல்லிட்டு ஒரு மியூசிக் லவ் பண்ணுற மாதிரி, ட்ரம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து சொன்னாதான் தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ எல்லோருடையும் ப்ளேயர்ஸும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ அதனால் ப்ளீஸ் பி வித் அஸ். அண்ட் தேங்க்யூ. என் பேர் திலீப் ரோஜர். சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இட்ஸ் கால்ட் சூப்பர் பைக்ஸ். இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி, இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். யூரோப்பில் இப்போ இந்த வருஷம் வேர்ல்டு மோட்டோ ஜிபியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக் ஃபிலிம், தமிழ் படம், இதான் முதல் படம். கொஞ்சம் மேலே அசைன்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலிமா வந்த ஆஃபர் தான் இது. ராஞ்சி சார் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணார். முதல்ல சொல்லும்போது ரொம்ப யோசித்தேன், ஏன்னா நான் முழுக்க முழுக்க ஒரு சென்னை பாய், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியுமா ரொம்ப டவுட்டாக இருந்தது சார் சொன்ன மாதிரி. அப்புறம் அவர் தான் எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்து நல்லா பண்ண முடியும், நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. ஸோ அது இல்லாமல் கெட்டப் சேஞ்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ண முடியும்னு சொன்னார். ஸோ அதுக்காக எனக்கு டான்ஸும் ஃபைட்டும் சுத்தமாக தெரியாது, இந்த படத்துக்காக தான் தயார்படுத்திக்கிட்டேன். நிறைய பேர் பாண்டியன் மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஐ ஷுட் கிவ் தம் லாட் ஆஃப் கிரெடிட்ஸ், பிகாஸ் அவர் தான் வந்து அந்த சினிமா ஃபைட் ஒண்டி இல்லை சினிமான நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ டான்ஸ் வந்து ஜெயந்தி மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க, தனுராஜ் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, ரமேஸ்வரி மாஸ்டரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைட் மாஸ்டர் வந்து படத்தில் மைட்டி மாஸ்டர் பண்ணியிருக்காரு, ஏன்னா முழுக்க முழுக்க இது நிறைய பயங்கர மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம். நாலு பெரிய ஃபைட் இருக்கு, ஸோ எனக்கு ஃபைட் மொத்தம். ஸோ ரெண்டு ஃபைட் வந்து டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸோ டிஃப்ரெண்ட் ட்ராக். ஸோ மெயின் பீப்புள் பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஞ்சி சார், அவங்க தான் மெயின் பில்லர். ஸோ அதுக்கப்புறம் கேமராமேன் கிச்சா சார், அவர் கிட்டத்தட்ட 50 படம் பண்ணிட்டார், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸும் அசிஸ்டன்ட் டைரக்டர் குண சார் சொல்லணும், ஏன்னா அவர் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர், இது இல்லாமல் ஒரு 6 பாட்டு மெயின் பாட்டு இருக்குது இதில். ஸோ எல்லாமே பாரதிதாசன் அவங்க லிரிக்ஸ், பழமொழி அவங்க ஓப்பனிங் சாங் பாடியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் பாசிட்டிவாக எல்லாமே இது எடிட்டிங்கில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும். ஸோ எல்லாரும் ஸ்கிரீனில் போய் பாருங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் பாரதிதாசனுடைய பாடல்களும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடங்களாக அமைஞ்சிருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் அவங்க வந்து பாட்டு எழுதுறப்ப அவங்க உணர்வுபூர்வமாக எழுதுவாங்க, எதையுமே வந்து ஒரு 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 வரியை கூட ரொம்ப உணர்வுபூர்வமாக எழுதுவாங்க. அவங்க காசு தாண்டி எழுதலை, அந்த பாடல்கள்லாம் வந்து ரொம்ப படித்தாலே ஒரு உணர்வு வரும். அதை அர்த்தம் தெரிஞ்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு ஏன் அவரை வந்து உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் வந்து அவரை ரொம்ப இது பண்ணுறாங்கன்ட்டு விரும்புகிறாங்கன்றது தெரியும். ஏன்னா தமிழ் சுவை அப்படி ஒரு அவங்க அவருடைய கவிதையில் இருக்கும். அதை வந்து நான் இசையமைக்கிறப்ப வந்து ரொம்ப 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 நல்லா வந்துச்சு இந்த படம். ஏன்னா ஒரு எழுதின பாட்டை நாங்கள் வந்து இசையமைக்கணும், இந்த பாட்டை வந்து நாங்கள் ஒரு பாண்டில் போய் ரெக்கார்டிங் பண்ணுறப்ப ஹரிஹரன், சங்கர் மகாதேவன், சாதனா சர்க்கம் இவங்க தான் பாடினாங்க. பாடுறப்ப அவங்க வந்து இந்த தமிழ் மொழிபெயர்த்து பாடுறப்ப அவங்க தாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா தமிழில் இப்படி, ஏன்னா டெய்லி நிறையா பாடுறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் மனசில் நிற்கவே நிற்காது. அவங்க டைரியில் எழுதிக்கிடுவாங்க, எழுதிட்டு அதை தாய்மொழியில் தான் பாடுவாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு தமிழ் கவிஞர்களுடைய பாடலில் பாடுறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து உடுமன் பாடல்கள் படத்தில் வந்து பாடல்கள் வந்து ஒரு பெரிய சிறப்பு சேர்த்துருக்கு. அப்புறம் வந்து உடும்பு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கு.
அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து கடைசி வேணும் ஹீரோவுக்கு உதவி செய்யும் ஒரு கேரக்டரில் அதுவும் தொடர்ந்து நடிச்சிருக்கு. இது வந்து படத்தில் ஒரு பெரிய புதுமை. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஜெகநாதனை பற்றி சொல்லணும். நாங்கள் எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் சரி அந்த ஊருக்காரங்க எங்களை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்பாங்க. ஏன்னா கிச்சா சார் கேமராவை ஆன் பண்ணி ரெடி பண்ணோடனையும் மழை பிச்சுட்டு ஊற்றும். ஏன்னா அவங்களுக்கு படத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட காமிச்சக்கூடாது. கான்செப்ட் படி இங்கேயுமே தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு கதை எடுத்தோம். ஆனால் பிச்சுட்டு ஊற்றோம். இந்த மாதிரி போன வருஷம் நாங்கள் அக்னி நட்சத்திரத்தில் மதுரை பக்கம் போய் ஷூட்டிங் பண்ணுறப்ப அந்த ஊருக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மூணு செட்டியில் அதனால் நைட் ஷூட்டிங்கே போக முடியல. காரணம் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை எகிரிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தயங்காமல் எங்கள் கலை மேலே உள்ள நம்பிக்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் மிகப்பெரிய படமாக உருவாகிருக்குன்னா அதுக்கு ஜெகநாதன் அவர்கள் தான் காரணம். கொஞ்சம் கூட அவர் வந்து தயங்கவே இல்லை இன்றைக்கி வரையணும். ஏன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கே ரொம்ப மெதுவாக போயிட்டே இருக்குது. அது போயிட்டே இருக்குது, நிறையா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆனாலும் கொஞ்சம் கூட தளராமல் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து மிராக்கல் மைக்கேல் அவங்க வந்து ஒரு முழுக்க முழுக்க இது வறண்ட கிராமத்தில் ஹீரோவுடைய உடுமனுடைய அண்ணன் வந்து ஒரு கூலிப்படையை உருவாக்கி அவன் வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறவனை இந்த படத்தில் காட்டுறோம். சண்டை வந்து இந்த படத்தில் வந்து மிகைப்படுத்தாமல் காமிக்கணும். ஆனால் சண்டையும் ஒரு தொடர்ச்சியாக 7-8 சண்டைகள் இருக்குது. அதை வந்து யதார்த்தமாக பண்ணணுன்றப்ப மிராக்கல் மைக்கேல் அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை தாண்டி நிறையா வேலை பார்த்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. திலீப் ரோசரும் இந்த சண்டை காட்சியெலாம் ரொம்ப அவரை பெண்டை நீக்கிட்டார். ரொம்ப நல்லா இந்த சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப யதார்த்தமான சண்டை காட்சிகள் கிராமத்து சண்டை காட்சிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த படத்தில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விடி விஜயன் சாருடைய அவங்களுடைய எடிட்டிங். சண்டை காட்சிகள் வந்து 7 இருக்கு, பாட்டு 8 இருக்கு. இதில் கதையும் ஒன்றும் சம்பவங்களும் எதுவும் கான்செப்டும் அறியக்கூடாது. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட கதையுடைய கரு கதையானு ரொம்ப அழகாக ஒரு 12,000 அடியில் ரொம்ப ஒரு 2 மணி நேரம் 5-10 நிமிஷத்தில் ஓடுற அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. அதில் அவங்கள ரொம்ப பாராட்டி ஆகணும். ஆனால் நாங்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்லி அவங்கள வந்து ஆப் டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சாக அமைஞ்ச படம். இந்த படம் தருண் ராஜ் அவங்களும் ரமேஷ் ரெட்டி அவங்களும் டான்ஸு அமைச்சு கொடுத்தாங்க. டான்ஸுனால் ரெகுலராக இருக்காது. நாங்கள் வந்து அந்த கதையுடைய கரும் பாகவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்ன்றப்ப அது வந்து ஆபாசமாக காமிச்சிடக்கூடாது. இன்றைக்கி இருக்க ரசிகர்களையும் கவரணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு பல முயற்சிகள் பல ரொம்ப அவங்க வந்து ரெகுலராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து இந்த படத்துக்கு நடனம் அமைச்சு கொடுத்தாங்க. மேலும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும்னா திரு பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும். அவங்க வந்து எங்களுக்கு மிக திரைக்கு பின்னால் நிறைய ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயக்குனர் எஸ்பி ஜெ ஜெகநாதன் அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்க பேரண்மை அதுக்கடுத்து புதுப்பட ஷூட்டிங்கில் இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டுறதுக்கெல்லாம் ஓடி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் இந்த படத்தை வந்து பாண்டியன் மாஸ்டர் அவங்களும் ஜெகநாதன் அவங்களும் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு அவங்க இந்த கதையை கேட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்புறம் எஸ்டி குணசேகரன் அவங்கள பற்றி சொல்லணும். அவங்க வந்து கிட்டத்தட்ட நாகரிக கம்பெனிக்கு அப்புறம் இந்த படத்தில் 4 ஆண்டுகள் வந்து கூட இருந்து ஒரு நாள் கூட புரிஞ்சே இருக்கல எங்கள் கூடயே வாழ்ந்துட்டார். அவர் அந்த அளவு படத்தில் ஒரு ஆளாக அவர் என்னோட இணைஞ்சு மிகப்பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க.
அப்புறம் மேனேஜர் அவங்க ராஜா அவங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு சின்ன மைனூட்டான மெட்டீரியல்ஸும் அதுக்காக தேடி பிடிச்சி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். 2 வருஷம் போராட்டத்துக்கப்புறம் 2 வருஷம் ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாம் சார் சொன்ன மாதிரி வந்து மழை இல்லாத வறண்ட பகுதியில் ஷூட் பண்ணப்போ நாங்கள் போனோம்னா மழை வந்துடும், நைட் ஷூட்டிங்கே வைக்க முடியாது. ஒரு ஷெட்யூல் வந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் மழையினால். அப்போ அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து இங்கே ஏன் போகிறீங்க, இங்கேயும் இருங்க, எங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நல்ல மழை பெய்யுது அப்படின்ற மாதிரிலாம் எங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. இந்த படத்தில் சிறப்பு செய்தா சொல்லணும்னா ரெட் கேமரா பயன்படுத்தியிருக்கோம். ரெட் கேமரா கமல் சார் வந்து முதல் முறையாக தமிழ் சினிமாவில் உன்னைப்பல்லூரன் படத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. அது வந்து அதனுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா ஃபிலிம் ரோல் போடாமல் ஷூட் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு படத்துக்கு வந்து 100,000 யூஸ் பண்ணுறோன்னா 30,00,000 அதுக்கே செலவு பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி பெரிய டேரக்டருங்கெல்லாம் வந்து 5 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. சின்ன படங்களுக்கு 175,000 மாதிரி மினிமம் தேவைப்படும். அப்போ ஒரு 25 லட்சத்துலேருந்து 30 லட்சத்து வரைக்கும் வந்து பணம் அந்த ஃபிலிம் ரோலுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு, அது மிச்சமாகுது. அப்புறம் குவாலிட்டியை பொறுத்தவரை அது வந்து 4K ரெசல்யூஷன் கேமரா, ஃபிலிம் வந்து 2K ரெசல்யூஷன் தான். இப்போ 4K ரெசல்யூஷன் அந்த ஃபுல் குவாலிட்டி வந்து திரைக்கு வருதான்னா 2K அளவுக்கு கொண்டு வர முடியுது. ஏன்னா ப்ரொஜெக்டர்ஸ்லாம் இன்னும் பழைய ப்ரொஜெக்டர்ஸாக இருக்கிறதுனால இன்னும் போக போக குறுகிய காலத்தில் இன்னும் 1 வருடம் 2 வருடங்களுக்குள்ளே 4K ப்ரொஜெக்டர்ஸ் டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸ் நிறையா வருது. பார்க்கோ கம்பெனிக்காரங்க நிறைய அறிமுகப்படுத்துகிறாங்க 4K டிஜிட்டல் ப்ரொஜெக்டர்ஸு. இப்போ மதுரையில் குருன்னு ஒரு தேட்டரில் கூட 4K ப்ரொஜெக்ட் வச்சுட்டாங்க. இங்கே சத்யம் சினிமாஸில் இருக்குது 4K கேமராவில் ஷூட் பண்ணி 4K ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஃபிலிம் வந்து ஃபிலிம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்வாங்க. இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ஃபிலிம் மாதிரி வருமா, ஃபிலிம் மாதிரி குவாலிட்டிலாம் இல்லையே அப்படி இப்படின்னாங்க. இன்றைக்கி 1 வருஷம் கழித்து வந்து ஃபிலிமுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, இன்னும் 1 வருஷம் கழித்து ஃபிலிம் இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையே அப்படின்ற அளவு நிலைமை வரப்போகுது. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த காலத்தில் வந்து சயின்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். கேமராஸும் சரி, ஸ்டில் கேமரா இன்றைக்கி யாருமே ஃபிலிம் ரோல் போடல, எல்லாம் வந்து மெமரி கார்ட்ஸ் இந்த இது தான். அதேமாதிரி மூவிலும் வர ஆரம்பிச்சிச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது, ஷூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியுது, சிக்கனமாக முடியுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ ஷூட்டிங் முடிஞ்சோடனே நைட் ஒரு நைட்டாக ஸ்பாட்லேயே எடிட்டிங் பண்ணி பார்க்க முடியுது, அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஒர்க் நடக்குது. கேமரா கொண்டு வந்து இதில் ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி உடனே எடிட்டிங் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகலாம். ஒரே மாதத்தில் படம் ரிலீஸ் பண்ணலாம் டிஜிட்டல் கேமராவில் ஷூட் பண்ணுறதோட ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் சிறப்பாக செய்திருக்காங்க. திலீப் ரோஜர், பைக் ரேசர், இந்த உடுமன் கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தாலும் சார் அவர் செலக்ட் பண்ணார். அந்த முறுக்கான வாலிப்பான உடல் அமைப்பு, கதை சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு திருடனுடைய கேரக்டரை பற்றி கதை தான். ஆனால் இதில் வந்து ஒரு பழமை இருந்தாலும் இதில் புது விஷயம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர் சில விஷயங்களை உடச்சி சொல்லியிருக்காரு சார். அது உங்களுக்கு படம் பார்க்குறப்ப எல்லாம் ரிவீல் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு சமயத்துக்கு சில செய்திகளை சொல்கிறதுக்கு எல்லாரும் தயங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் சார் வந்து மிக துணிச்சலோடு முன்வந்து சொல்லியிருக்காரு. அது மிக ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்.